தரமான கல்லூரியில சிறப்பான கல்வி கற்கணும்னு ஆசையா உங்களுக்காகவே இருக்குது ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உள்ளிட்ட படிப்புகள் வழங்கப்படுகின்றன தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அனைத்து வசதிகளோடு கூடிய கட்டமைப்பு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் கேம்பஸ் இன்டர்வியூல உடனடி வேலைன்னு மாணவ மாணவிகளோட எதிர்கால நலனுக்காகவே செயல்படும் கல்லூரி வாருங்கள் இணையங்கள் வளருங்கள் ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலவண்ணத்தம் விருதுநகர் சோனியா மகனை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு விரும்பலாம் ஸ்டாலின் அதை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறார் அதனாலதான் இங்க பிரதமர் யாருன்னு அறியதுக்கு ஆவலோட இருக்கிறீங்களாங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா ராகுல பொறுத்தளவுல 2004 தமிழ்நாட்டுக்குள்ள சோனியா காந்தி அம்மையாரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அரசியல் சீமானுக்கு அது தெரியாது இல்ல சீமானும் தன்னுடைய அரசியலுக்காக தான் தன்னுடைய நகர்வுகளை பண்றாரு அதே மாதிரி 2019 நாம் தமிழர் சீமான் இப்போ ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு இல்லையா பாஜக எதிர்ப்பை காலி பண்ணது ஸ்டாலின் தான் பாஜக எதிர்ப்பு ஸ்டாலின் கொண்டு நோக்கம் இல்ல கடந்த 2 ஆட்சிகளாக பாஜக இருக்கிறாங்க பட் அதே நேரம் பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா ராகுல் காந்திக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து குடும்பத்துக்கு இருக்கிறதுனால அது இங்க அங்கீகரிக்கப்படுதே தவிர மற்ற ஆந்திராவில் பாருங்க சீமாந்திராவில் பாருங்க சந்திரபாபு நாயுடு போல ஜெகன் ரெட்டி போல பாராளுமன்றத்தில் ஒத்து கொடுத்துட்டோம்னா சட்டமன்றத்தில் இதோட கீழே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருங்கனால அவங்க வந்து தெளிவாக தான் அனுப்புறாங்க போட்டி பிஜேபி அங்கே பெருசாக வராது மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி பெருசாக இல்லை நம்ம காலேஜ் பேடே சேஸ்பேர் நம்ம அதை ஒன்றும் பெருசாக கேட்கல இப்போ தான் அண்ணாமலை கொஞ்சம் வளர்ச்சி பாதையை கொண்டு வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு தனி டாபிக்கா சீமான பேசணும் ரவிக்குமார் கூட தப்பா சீமான கருதுறாரு செல்லூர் ராஜு கூட தப்பா கருதுறாரு நான் இதுவரை சீமான பற்றி பேசின எதுவுமே தப்பாகல எல்லாம் சரியா இருக்கு இது இன்னொரு டாபிக்ல நான் வந்து ரவிக்குமாரின் தவறையும் செல்லூர் ராஜின் தவறையும் அடித்தரமா நான் பேசுறேன் அவங்க தவறான பார்வையில பாருங்க வாக்கு சதவிகிதம் 37.95% இருக்கிறது பிஜேபி அதே கடந்த இதுல பாத்தீங்கன்னா 37.7% இருக்கிறது டாப் லெவல் முஸ்லீம் தான் காங்கிரஸ் ரேம்பர் பண்ணிச்சு ஏழை எளிய முஸ்லீம்களை நெக்லெக்டட் முஸ்லீம்ஸ் காங்கிரஸ் கண்டுக்கல இந்த பிஜேபி எதிர்த்து சின்ன முஸ்லீம் போட்டால ஸ்டாலின் வெற்றியை பெறாருன்னு சொல்லி பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க கட்டுச்சோத்து பெரிச்சாளி மாதிரி அங்க இருந்து செல்லூர் ராஜில இருந்து ராஜன் செல்லப்பா இருந்து அத்தனை கட்டுச்சோத்து பெரிச்சாளிங்களும் ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கின்றன பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி ஓகேங்க சார் சார் இப்போ ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு அதாவது எதிர்கட்சிகளினுடைய கூட்டம் அப்படிங்கிறது பாட்னால நேற்று நடந்திருக்கு முதல்ல அது வந்து ஒரு ஒன்றிணைந்த கூட்டமாக இருக்கு பட் அந்த கூட்டத்துக்கு உள்ள ஒற்றுமை இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்குமே இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய முதல் பார்வை என்ன அந்த கூட்டம் குறித்து ஒற்றுமை இல்லை அவங்கவுங்க கெயினுக்கு அவங்கவுங்க நிற்கிறாங்க அதைத்தான் மாயாவதி அழகாக சொல்லியிருக்கிறாங்க கூடுறாங்களே தவிர ஒற்றை கருத்தோட யாரும் கூடலைங்கிறத மாயாவதி மனங்கள் இணையவில்லைங்கிறத தெளிவாக மாயாவதி அவங்க சொல்கிறாங்க ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது ஆம் ஆத்மி ராகுல் காந்தி 2024 தோத்து போவார் காங்கிரஸ் முடிஞ்சு போகும் 2029 மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து விபி சிங் ஒரு கட்டத்தில் வந்த மாதிரி நம்ம ஒரு வாய்ப்பு நமக்கு வரும்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கருதுறாரு அவர் 2024 காங்கிரஸ் தோக்கட்டு தோத்துருங்கிற புள்ளிக்குள்ளே தான் அவர் உள்ளுக்குள்ளே நகர்றார் அப்போ இந்த கூட்டத்துக்கு வரலன்னா அவரை காங்கிரஸ் பிஜேபிக்கு பிடிம்ன்றவாங்க அதனால் கூட்டத்துக்கு வந்து அவர் வந்து டெல்லி பில்லில் காங்கிரஸுக்கு நிலைப்பாடை வந்து கானர் பண்ணுறார் அந்த பில்லில் ஆம் ஆத்மி சைடு நின்னா காங்கிரஸும் ஒரு மாநில கட்சி மாதிரி தான் ஒன்லி நேஷனல் பார்ட்டி மோடி தான் ஒன்லி நேஷனல் லீடர் மோடி தாங்கிற இமேஜ் இந்தியாவில் வந்துடும் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவை காங்கிரஸ் எடுக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் தங்களை நேஷனல் காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி அப்போ இதில் வந்து ஸ்டாலினுக்கு முடிவு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முடிவு இவர் நிதிஷ்குமாருக்கு முடிவெல்லாம் எடுத்தால் பல மாநிலங்களில் பலமாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வந்து எல்லா அந்த மாநிலங்களில் நேஷனல் மைண்டட் பார்ட்டி பிஜேபி தான் ஒன்லி நேஷனல் பார்ட்டி பிஜேபி தான்ங்கிற ஒரு இதை பாஜக முன்னெடுப்பாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் வந்து திணறாங்க பின்னாடி மற்றபடியும் டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் பஞ்சாபில் காங்கிரஸுக்கும் எம்பி சீட்டு வருது அங்கே டெல்லியிலையும் ஆம் ஆத்மி ஒரு போட்டியாளராக கருதுறாங்க ஸோ காங்கிரஸுக்கு இதில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதை சொல்லி வராண்டான்னு தான்
அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்ல நினச்சாரு. வராமல் இருந்தாருன்னா இதை சபடேஜ் பண்ணுறாரு, எதிர்கட்சி ஒற்றுமையை சபடேஜ் பண்ணுறாரு, இவர் மோடிக்கு ஆள், பாஜக பிடிஎம்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக வந்து காங்கிரஸை கானர் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஸோ இதில் ஸ்டாலின் என்ன நினைப்பார்னா, நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம் கெஜ்ரிவாலை, காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணால் என்னன்னு நினைப்பார். பட் காங்கிரஸ் அவங்களோட நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து போகுங்கிற புள்ளியில் அவங்க இதில் வந்து ரிசர்வ்லேயே வச்சுருக்காங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பார்க்குங்கிற புள்ளியில் அவங்க அதை பார்க்குறாங்க. அடுத்தாலும் மம்தா பானர்ஜி, மம்தா பானர்ஜி அதில் கலந்துக்கும் போதே அந்த புள்ளிக்குள்ளே வந்து அதிர் ரஞ்சன் சௌத்ரி, மக்களவை காங்கிரஸ் தலைவர், மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர், வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் திருடர்களின் கட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி இது அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஒர்க் ஆகும்? ஸோ இதில் இவங்களுக்குள்ள வந்து பதவி ஆசை எல்லாருக்கும் இருந்தாலும், அதே நேரம் அங்கே மேற்கு வங்காளத்தில் காங்கிரசனருடைய செயல்பாடுகள் குறித்து மம்தா அவர்கள் விமர்சித்தாலும் கூட, இப்போ வந்து சரி ஒன்றா சேர்ந்து செயல்படணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுமே முன்வைக்கிறாங்க, ரொம்ப இறங்கி வந்திருக்கிறாங்க மம்தா அவர்கள் அப்படின்னே பார்க்கப்படுது. ஸோ மம்தா இதில் நிலையானதாக இல்லை, சேர்ந்து சேர்ந்து செயல்படணும்னு சொல்லலைன்னா நீங்கள் வந்து மோடிக்கு ஆளுன்னு அவங்க இவங்களை குற்றம் சாட்டிடுவாங்க. ஸோ அந்த புள்ளிக்குள்ளே மோடிக்கு ஆள் இல்லைங்கிற புள்ளிக்குள்ளே சொல்லி மோடி எதிர்த்துக்கிட்டு போய் தங்கள் நலன்னு வரும்போது உடச்சிட்டு போகிறது தான் இது மம்தா பானர்ஜிக்கும் சரியாக இருக்கும், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சரியாக இருக்கும். அதனால் அவங்க அந்த புள்ளிக்குள்ளே தான் ரெண்டும் நகர்றாங்க. இல்லைன்னா மோடிக்கு நாங்கள் தான் எதிர்ப்புன்னு காங்கிரஸ் ஹரியானாவிலையும் பஞ்சாப்லேயும் வந்து ஆம் ஆத்மியை பலகீனப்படுத்துவாங்க. அதனால் அந்த காங்கிரஸ் கூட உள்ள அந்த மோதல், அந்த கருத்து வேறுபாடு, அதனால் உடையிறத ஜஸ்டிஃபை பண்ணி உடைக்கணும். அதைத்தான் ஆம் ஆத்மி பார்க்குறாங்க. காங்கிரஸ் வந்து பெரிய அண்ணன் மனப்பான்மையில் செயல்படுறாங்கங்கிறத சொல்லி அதை உடைப்பாங்க. இங்கே வந்து இந்த அம்மையார் வந்து இவங்க வந்து பாஜக எதுக்கிறோட என்ன எதுக்குறாங்கங்கிறத சொல்லி கடைசியாக உடைப்பாங்க. அதுக்காக இந்த இடத்துக்குள்ளே இவங்க உள்ளே வந்திருக்காங்க கூட, அவங்க காங்கிரஸ் கூட இணைந்து செயல்படுறதுக்கு மம்தா குருப்பம் இல்லை, காங்கிரஸை கம்ப்ளீட்டாக தொடச்சிடணும்னு மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் எதிர்பார்க்குறாங்க. காங்கிரஸை பலகீனப்படுத்தி காங்கிரஸை 24 தோக்கிட்டு 29 மோடிக்கு போட்டியாக நம்ம வரலாங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு வியூவாக தான் இருக்குது. மற்றபடி தமிழ்நாடு இன்டாக்டாக இருக்குது. நம்ம காலேஸ் பேடேசியஸ் பேட் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரமினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்ததுக்கு விருப்பப்படுறார். அது இன்னும் வெளிப்படப்படுத்தலை, விருப்பப்படுறார். அதில் கொஞ்சம் காங்கிரஸும் அதை விரும்பலாம். சோனியாவும் ராகுல் காந்தியும் தன்னை சோனியா மகனை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு விரும்பலாம். ஸ்டாலின் அதை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் பிரதமர் யாருன்னு அறியதுக்கு ஆவலோடு இருக்கிறீங்களாங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, ராகுலை பொறுத்தளவில் 2004 தமிழ்நாட்டுக்குள்ளே சோனியா காந்தி அம்மையாரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்தியாவில் காங்கிரஸ் சோனியாவை பிரைம் மினிஸ்டராக சொல்லலை, யாரையுமே சொல்லலை இந்தியாவில். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சோனியா பிரதமர் ஆகிட, சோனியா பிரதமர் ஆனால் என்ன என்ன தவறுன்னு கலைஞர் முன்னிறுத்தினார். எல்லா கட்சிகளையும் சேர்த்து 57% ஓட்டு வந்து திமுக அணி வந்து அவங்க எடுத்து காட்டினாங்க. 40 சீட்டையும் அவங்க ஜெயித்துட்டாங்க. அதே மாதிரி 2019 நாம் தமிழர் சீமான் இப்போ ஸ்டாலினை குற்றம் சாட்டுறார் இல்லையா, பாஜக எதிர்ப்பை காலி பண்ணது ஸ்டாலின் தான். பாஜக எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு ஒன்று நோக்கம் இல்லை. பாஜக எதிர்ப்புங்க புள்ளியில் தமிழ்நாட்டில் அவர் ஜெயிக்கணும், அதுதான் அரசியல். சீமானுக்கு அது தெரியாது இல்லை. சீமானும் தன்னுடைய அரசியலுக்காக தான் தன்னுடைய நகர்வுகளை பண்ணுறாரு. அவரை பி டீம்னு சொல்கிறதுனால அவர் வந்து உடனே ஸ்டாலின் தான் ராகுலை பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணி பாஜகவுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டாரு, இந்தியாவில் ஒரு ஒற்றுமை வர முடியாமல் பண்ணிட்டாருங்கிற புள்ளியை நாம் தமிழர் சீமான் கூறினாலும், 2004 சோனியாவை ப்ரொஜெக்ட் பண்ணி 40-40 வந்த சூழ்நிலையில் அந்த அடிச்சுவட்டியில் 2019 ராகுல் காந்தியை இவர் மு க ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணார். அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கர்நாடகா எலெக்ஷன் முடியும் போது அந்த எலெக்ஷனுக்கு ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வரலை. அது சித்தாராமையா இவர் மல்லிகார்ஜுன கார்கே தலித் லீடர், அவர் குருபா லீடர், ஓபிசி லீடர், இவர் சிவகுமார், அந்த ரெய்டு பொக்காலிகாஸ் தெருவுக்குள்ளே வந்தது, சிதம்பரத்துக்காக யாரும் வரலன்னு நான் அப்போவே பேசியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு வெற்றியை கொடுத்ததுன்னா அதுக்கு வந்து ராகுல் காந்திக்கு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவு. ஆனால் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு சென்றிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ காங்கிரஸுக்கு அங்கங்கே இவ்வளவு
ஆப்போசிட்ஸ் ஆப்போனன்ட்ஸ் இருக்குது, பட் எல்லாத்தையும் மீறி ஆனால் காங்கிரஸ் இந்த இடத்துல ஒரு தேசிய கட்சி. அப்போது காங்கிரஸ் தங்களுக்கான ஒரு தனி பெரும்பான்மையும் ஒரு தனிப்பட்ட வலிமையை நிரூபிக்கணும் காட்டணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சமீபத்தில் நடந்த ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோலாம் அதுக்கு பெரிதளவு கை கொடுக்கலையா? அது ஒரு பெரிய மாற்றத்தை காங்கிரஸ் இல்லை. அது நீங்கள் வந்து ஆம் ஆத்மி வந்து குஜராத்தில் 13% ஓட்டு எடுத்திருக்காங்க. அந்த பாரத் ஜோடோ யாத்திரை நடந்த காலகட்டத்தில் தான் பாஜகவோட அந்த ஆம் ஆத்மியை இமாச்சலில் க்ளோஸ் பண்ணியிருந்தங்கிற ஒரு புள்ளிக்குள்ளேருந்து பாஜக செயல்பட்டதில் அங்கே வந்து ஆம் ஆத்மி 3% ஓட்டு எடுத்திருந்தால் பாஜக தப்பியிருக்கும். 1% ஓட்டில் ஆம் ஆத்மி போனதில் காங்கிரஸ் அதை வெற்றி பெற்று வெற்றி தான் காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்டை வெற்றி பெற்றுட்டாங்க. பாஜக இழந்துட்டாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னாலும் சரி, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னாலும் சரி, காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. அது நம்ம அதை வந்து குறை சொல்லலை. ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆப்போசிஷன் பலம் இருக்கனால தான் அந்த வெற்றியை பெற முடியுது. ஆனால் குஜராத்தில் 13% ஓட்டு ஆம் ஆத்மி எடுத்திருக்காங்க. இப்போ மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் ஆம் ஆத்மி களத்துக்குள்ளே வர்றாங்க. அப்போ அவங்க பலம் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் ஜோடோ ஏத்திரை பாரத் ஜோடோ ஏத்திரை போனதுனால எல்லா இடமும் பலன் வந்துட்டுலாம் நம்ம பெருசாக சொல்லலை. அதில் ராகுல் காந்திக்கு பாப்புலாரிட்டி உயர்ந்திருக்கு. ராகுல் காந்தியை தவிர காங்கிரஸில் இன்னொருத்தர் இப்படி ஒரு யாத்திரை போனால் தேர் வில் நாட் பி எனி டேக்கர்ஸ். என்றாலும் ராகுல் காந்திக்கு ஒரு முக்கியத்துவத்தை வந்து ஸ்டாலின் இங்கே கொடுக்குறாரு தமிழ்நாட்டில். அந்த யாத்திரைக்கும் இப்போ போனதில் ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு லீடர் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் தான். வேறு யாரும் இந்தியாவுக்குள்ளே வேறு யாரும் சரத்பவாரோ அந்த மாதிரி தாக்கரையோ போகல, அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தான் அனுப்பி வச்சாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக ராகுல் காந்திக்கு வந்து ஒரு வேல்யூ அந்த குடும்பத்துக்கு இருக்கிறதுனால அது இங்கே அங்கீகரிக்கப்படுதே தவிர, மற்ற ஆந்திராவில் பாருங்கள், சீமாந்திராவில் பாருங்கள், சந்திரபாபு நாயுடு போகல, ஜெகன் ரெட்டியும் போகல. ஸோ இது வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சிகளின் கூட்டம், மோடி எதிர்ப்புங்கிற புள்ளியில் வாக்கு கிடைக்கும் நம்பக்கூடிய கட்சிகளின் கூட்டம். அதில் அந்த லாபம் தங்களுக்கு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. காங்கிரஸுக்கிட்ட அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு அவங்க போகல. இங்கே போகாமல் இருந்தால் மோடிக்கு ஆளுநர் பிரச்சாரம் பண்ணிடுவாங்க, அதனால் பலரும் போயிருக்காங்க. அதே வேளையில் தமிழ்நாடு விஷயம் வந்து வேறு. அதை நான் வந்து அவங்க ஸ்டேட்டஸ் கோலே போயிடுவாங்க தமிழ்நாடு விஷயம். எஸ், இப்போ நான் அது தமிழ்நாடுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமாக, இப்போது அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது ஒவ்வொரு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கிற பிரதான கூட்டணியில் இருக்கிற அந்த பிரதான கட்சிக்கு முன்னுரிமை கொடுப்பதோ இல்லை அதுக்கு ஏதாவது உடன்பட்டு வரலைன்னா ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி ஆதரவு கொடுக்கறதோ அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு முடிவுகள் எடுக்கப்படுவதாக தான் தகவல்கள். இப்போ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது சீட்டு ஒதுக்கீடில் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? இல்லை இது பாசிட்டிவான ஒரு முடிவு தானா? சீட் ஒதுக்கீடை மையப்படுத்தி என்ன மாதிரியான கிளாஸஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது? இல்லை குறிப்பிட்டு இந்த முடிவுகளை இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தல் எடுத்துட்டால் கூட எடப்பாடி பழனிசாமி இங்கே என்ன நினைக்கிறார், இந்த எதிரணியில் காங்கிரஸ் அணிக்கு எதிராக இந்த ஒரு அணியை எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இதை எக்ஸாம்பிளாக காட்டினா மற்ற இடங்களில் உள்ள பாஜக இல்லாத மற்ற கட்சிகள் எப்படி இருக்காங்கங்கிறது புரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு பாராளுமன்றத்தை பற்றி கவலை இல்லை, சட்டமன்றத்துக்குள்ளே நாளைக்கு பாஜக ஒரு போல்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ அண்ணாமலை தான் ஒரு லீடராக வந்து நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக நிற்கணும் அப்படிங்கிறதுல அவர் நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இந்த பிரச்சனை தோற்று போன பாஜக அணிக்குள்ளே தெளிவாக இருக்குது, நமக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போவே வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் நாளைக்கு சீட்டு வந்ததுன்னா நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க தனி அணியாக போவாங்க. அல்லது கூட்டணி ஆட்சி எல்டிஎஃப் முன்னாடி கூட்டணி இருந்த மாதிரி மம்தா தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு கேட்பாங்க. அப்போ பாராளுமன்ற தேர்தலே தன்னை பலப்படுத்திட்டு கொண்டாதான் சட்டமன்ற தேர்தலையும் ஒரு தனித்துவ சக்தியாட்டு மம்தா பானர்ஜி நிற்க முடியும். ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தலை காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் பலகீனப்படுத்துறதுக்கு பாஜக எதிர்ப்பு புள்ளியில் நான் தான் நிற்கணும், அதை பலகீனப்படுத்தணுங்கிற ஒரு வேலையை வந்து மம்தா பானர்ஜி பார்க்குறாங்க. இங்கே ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற புள்ளியில் புலிக்கு பயந்தவங்களாம் ஏமாலப்படுத்துக்கன்னு வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் சொல்லி மற்றவங்களெல்லாம் பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் தான் ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு காட்டக்கூடிய ஒரு வேலையை வந்து அதிமுக செய்கிறாங்க இல்லையா? தோற்று போன அதிமுக அங்கே வெற்றி பெற்றிருக்கூடிய மம்தா இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த புள்ளிக்குள்ளே ஆண்டி மோடிங்கிற அந்த போஸ்டரை விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து நாங்கள் தான் ஆண்டி பிஜேபி, நாங்கள் தான் ஆண்டி மோடின்னு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வருவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு தோற்றத்துக்கு இன்றைக்கி இதை கொடுத்துட்ருக்காங்களே தவிர நாளைக்கு மெட்டீரியலாக சீட் ஷேரிங்னு சொல்லும்போது தங்களுக்குள்ள லாபம் தங்களுக்கு இந்த மாநிலத்தில் என்னங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. ஒரு பத்திரிகையாளர் கூட பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறுன்னு சொன்னால் கூட பாராளுமன்றத்தில் விட்டு கொடுத்துட்டோம்னா சட்டமன்றத்தில் இதை விட கீழே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுங்கனால அவங்க வந்து தெளிவாக தான் அனுப்புகிறாங்க. ஸோ மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் பலமான கட்சிகள் முடிவு பண்ணுங்கிற இதை சொல்லும்போது
அந்த மாநில இது அரசியல் எங்களுக்கு தான், காங்கிரஸ் விலகிடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ இவங்க இந்த டீம் இவங்க சேர்ந்து இப்போ எடுக்கிற முடிவுகளோ எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, ஆனால் இப்போது கடந்த இரண்டு ஆட்சிகளாக பாஜக இருக்கிறாங்க, பட் அதே நேரம் பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், மக்கள் மத்தியிலிருந்தே அந்த விலைவாசி உயர்வுகளாக இருக்கட்டும், வேறு சில இப்போ மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட அந்தந்த பகுதிகள் பிராந்திய சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும்போது அதையெல்லாம் இந்த எதிர்கட்சியினுடைய அணி வந்து அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்கு, அந்த அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்வதற்கு போதுமான சூழல் இப்போ இருக்கா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நீங்கள் 2019 முன்னாடி இப்படி தான் சொன்னீங்க, மூணு ஸ்டேட்டு தோற்றதும் அது போச்சு, பாஜக மோடி தோற்றுருவார், அந்த புள்ளியெல்லாம் சொல்லுவாங்க, நிதின் கட்கரியை கொண்டு வர போகிறாங்க, அது இதுன்னு இஷ்டம் போல் வசதிகளை பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் மோடி பெரிய வெற்றியை பெற்று வந்தார். ஆனால் பாஜகவே கூட அப்போ கொஞ்சம் அதில் அந்த மூணு ஸ்டேட்டு தோல்வியை கொண்டு கொஞ்சம் கலங்கி தான் போயிருந்தாங்க. எல்லா ஸ்டேட்லேயுமேருந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் கூட எடப்பாடி டெக்கிட்டார் லீவ் விட்டுங்கிற 5 சீட்டு ஆஃபரை கூட அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் முடிவு வந்து சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போவும் மோடி வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, நலத்திட்ட உதவிகள், டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, மோடிக்கு லீடர்ஷிப்பு, நலத்திட்டங்கள் பெறாத ஒரு குடும்பம் கூட இல்லை, சோஷியல் இன்ஜினியரிங், பல வெளிநாட்டில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது, நாட்டை பெரிய அளவு கொண்டு போகிறதுக்கு தொலைநோக்கு திட்டத்தோட மோடி செயல்படுறது, இப்படி பல அம்சங்களில் வந்து மோடிக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்காதான் நான் பார்க்குறேன். அப்போ மோடிக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கும் போங்கிற பட்சத்தில் இந்த இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பிரச்சாரத்துக்காக சொல்கிறத தான் நான் கவனிக்கிறேன். ஓகே, இதில் ஏன்னா கடந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட் ஒன்று கம்பேரிசன் பண்ணுறாங்க. இப்போ கடந்த இதில் கூட பார்த்திங்கன்னா ஆப்போனன்ட்ஸ் இப்போ இருக்கிற இந்த டீம்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களோட வாக்கு சதவிகிதம் 37.95% இருக்கிறது. பிஜேபி அதே கடந்த இதில் பார்த்தீங்கன்னா 37.7% இருக்கிறது. இந்த பர்சன்டேஜில் ஒரு சின்ன வேரியேஷன் இருந்தாலும் இடங்கள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 153 இடங்கள் சீட் கன்வெர்ட்டபிலிட்டி பிஜேபி கான்சன்ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய இடத்துல வரும். கேரளாவில் ரெண்டோருக்கும் தான் பிரசன்டேஜ் ஏறும். இந்த இவ்வளோ நீங்கள் போகிறீங்கள, அங்கே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் போட்டி, அங்கே வந்து சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்குள்ளே பிஜேபி வராது. ஆந்திராவில் இவங்க தெலுங்கு தேசத்துக்கும் ஒய்ஆர்எஸ் அந்த ஜெகனுக்கு கட்சி போட்டி, பிஜேபி அங்கே பெருசாக வராது. மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி பெருசாக இல்லை. நம்ம காலிஸ்பேடு சேஸ்பேட் நம்ம அதை ஒன்றும் பெருசாக கேட்கல. இப்போ தான் அண்ணாமலை கொஞ்சம் வளர்ச்சி பாதையை கொண்டு வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறார். இந்த மாதிரி பல மாநிலங்களை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா பாஜக இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சீட் கன்வெர்ட்டபிலிட்டியில் பாஜக வந்து பலமான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. ஒரு 220 சீட்டில் பாஜக 50% ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ சில தொகுதிகளில் பாஜகவுக்கு சிங்கிள் டிஜிட் சீட் இருக்குது. ஸோ சீட் கன்வெர்ட்டபிலிட்டி பாஜக எங்கே வருதுன்னா 1-to-1 பாஜக மோதக்கூடிய தொகுதிகளில், பாஜக காங்கிரஸுக்கிட்ட மோதக்கூடிய தொகுதிகளில் சீட் கன்வெர்ட்டபிலிட்டி வந்துடுது. ஸோ இந்த கணக்கு வந்து ஒரு அமெரிக்கா மாறிப்பட்ட ஒரு நாட்டில் யூனிஃபார்மாக எல்லா தொகுதியிலையும் எல்லா மாநிலத்திலும் ஒரே செல்வாக்கோட ஒரு கட்சி இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு எதிராக இன்னொரு அணியோ கட்சியோ ஒரே சீராக இருந்ததுன்னா அதுக்கு பொருந்தோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு கேரளாவில் யூடிஎஃப் எல்டிஎஃப்புக்கு பொருந்தோம். மற்றபடி தமிழ்நாட்டில் கூட சரியாக பொருந்தாது. 3வது நாம் தமிழர் சீமான் வந்து ஒரு சக்தியாட்டு 1-4-7 ஜம்ப் பண்ணிட்டு வர்றாரு. இது ஒரு தனி டாப்பிக்காக சீமானை பேசணும். ரவிக்குமார் கூட தப்பாக சீமானை கருதுறாரு, செல்வர் ராஜு கூட தப்பாக கருதுறாரு. நான் இதுவரை சீமானை பற்றி பேசின எதுவுமே தப்பாகலை, எல்லாம் சரியாக இருக்குது. இதை இன்னொரு டாப்பிக்கில் நான் வந்து ரவிக்குமாரின் தவறையும் செல்வர் ராஜின் தவறையும் ஆணித்தரமாக நான் பேசுகிறேன். அவங்க தவறான பார்வையில் பார்க்குறாங்க. ஸோ அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓட்டு வந்து 220 தொகுதியில் 50% மேலேயே கிடைக்குது. பட் ஒரு ஸ்பிளிட் இன் நெகட்டிவ் ஓட்ஸில் சில மாநிலங்களில் கிடைக்கும். அந்த மாநிலங்களில் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு சில தொகுதியை வந்து பாஜக வந்து பறிக்கலாம். அது வந்து பீகாரில் எதிரணிலாம் ஒன்றா சேர்ந்தால் அர்த்தமெட்டிக்கலி அவங்க மேலே தான் இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் எதிரணியெல்லாம் சேர்ந்தால் அர்த்தமெட்டிக்கலி மேலே தான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் அதை சொல்லிக்கலாம். பட் இங்கேயும் வந்து மோடி பிரதமருங்கிறதுக்குன்னு ஒரு பெரிய புஷ் இருக்குது. என்றாலும் இது இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் வந்து பாஜக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும், காஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணணும், மராத்தா ரிசன்மெண்ட், மராத்தா அதிருப்தியை சரி பண்ணணும். மராத்தாக்கள் வந்து மகாராஷ்டிராவில் அதிருப்தியாக இருக்காங்க. அதனால தான் ஒரு சீஃப் மினிஸ்டர்ட்டே ஒரு மராத்தா
வந்து சீஃப் மினிஸ்டர் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இன்னும் சரி பண்ணுவாங்க, அதை அவங்க புரிவாங்க. அவங்களுக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியாததில்ல. ஹீ நோஸ் திங்ஸ் வெரி வெல். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் அமித்ஷாவுக்கு இணையாக இந்தியாவில் யாருமே வரலை. அதே மாதிரி பீகார்லேயும் அவங்க வந்து சாம்ராட் சௌத்ரி, அந்த குஷ்வாகா கம்யூனிட்டி சேர்ந்தவர், இந்த குருமி கம்யூனிட்டியோட அலைடு கம்யூனிட்டி, நிதிஷ்குமார் கம்யூனிட்டிக்காரங்க, அவரை தலைவராக போட்டு அந்த வாக்குகளை எடுக்கிறாங்க. இது மாஞ்சிக்க பார்ட்டி 1% கட்சினாலும் கூட அங்கேருந்து என்டிஏக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பிஜேபியும் மோடி பிரதமருங்கிற புள்ளியில் 3வது முறை ஜெயித்திரலானாலும் கூட காம்ப்ளசண்ட்டாக இருக்கல. எல்லா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ஸும் எல்லா வித பிரச்சாரங்களையும் பண்ணுறாங்க. பஸ்மந்தா முஸ்லீம்ஸுங்கிற புள்ளியை வந்து பெரிய அளவில் மோடி எடுக்கிறாரு. பஸ்மந்தா முஸ்லீம்ஸுக்கிட்ட போய் பாஜக தொண்டர்கள் வந்து யூபி பீகார் போன்ற பகுதிகளில் சந்தித்து பேசுகிறாங்க. முஸ்லீம்ஸில் அஷ்ரப் முஸ்லீம்ஸு டாப் லெவல் முஸ்லீம்ஸ் தான் காங்கிரஸ் பேம்பர் பண்ணிச்சு. ஏழை எளிய முஸ்லீம்களை, நெக்லெக்டட் முஸ்லீம்ஸை காங்கிரஸ் கண்டுக்கல. அசம் கான் போன்ற ரூலர்ஸ் தான் முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் கிட்ட முக்கியத்துவம் பெற்றாங்க. நாம் வந்து ஏழை எளிய முஸ்லீம்களை கஜ்ஜிக்கு அனுப்புறதுக்குள்ள இதை நாங்கள் பார்க்குறோம். யூனிஃபார்ம் சிவில் கோடில் முஸ்லீம் விமன் ரைட்ஸை நாங்கள் கொண்டு வர பார்க்குறோம். ட்ரிபிள் டலாக்குங்கிற இதில் முஸ்லீம் மன உரிமை விஷயத்தில் வந்து நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு முடிவு கட்டுறோம். இப்படி இந்த வகையில் முஸ்லீம் அவுட்ரீச்சையும் பாஜக பண்ணுறாங்க. முஸ்லீம் கேண்டிடேட்ஸை விடணும்னு நினைக்காங்க. தமிழ்நாட்டில் கூட ரெண்டு தொகுதி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளூர், ராமநாதபுரம் போன்ற ரெண்டு தொகுதிகளை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி பிஜேபி சார்பாக முஸ்லீமை விட்டா என்னங்கிறத ராமநாதபுரம் வெள்ளூர் போன்ற இடங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் பிஜேபிக்குள்ளே இருக்குது. ஏன்னா பிஜேபி வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் தான் இங்கே பிஜேபியை வந்து எதிர்த்து முக ஸ்டாலின் அவர்கள் வெற்றியை பெறார். இந்த பிஜேபியை எதிர்த்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டால் ஸ்டாலின் வெற்றியை பெறுறாருன்னு சொல்லி இவரும் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க. கட்டுச்சோத்து பெருச்சாளி மாதிரி அங்கேருந்து செல்லூர் ராஜிலிருந்து ராஜன் செல்லப்பா இருந்து அத்தனை கட்டுச்சோத்து பெருச்சாளிங்களும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டால் பாஜகோட கூட்டணி போனால் தோத்துருங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே அவங்க நினைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் திமுக காங்கிரஸ் அப்படி சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெறுவதற்காக பாஜக செய்கிற முன்னெடுப்புகள் கை கொடுக்கிற வகையில் அதுக்கான ஒரு வழி தெரிகிறதா, கை கொடுக்கும் அப்படிங்கிற பிரச்சாரத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க. நலத்திட்ட உதவிகள் வந்து யூபி பீகார்லலாம் யூபியில் வந்து சிறுபான்மை மக்கள் தான் அதிக அளவு பலன் பெற்றிருக்காங்க. பீகாரில் நிதிஷ்குமார் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ பாஜக ஆளும் மாநிலங்களில் நலத்திட்ட உதவிகள் வந்து சிறுபான்மை மக்களை வந்து அதிக அளவில் சென்றடையக்கூடிய அளவுக்கு அந்த மாநில முதல்வர்களை வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக போகணுங்கிற புள்ளியிலே அவங்க செயல்பட்டாங்க. ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போன இடத்துல உள்ள மக்கள் பெண்கள் வந்து வாக்களிப்பாங்கிறதா நம்பிக்கை. அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ரேஷியோ மற்றவங்களோட ரேஷியோட முஸ்லீம்களுக்கு வந்து நம்ம அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் ரீச் ஆனது வந்து அதிக அளவில் முழுமையாக பெற்றிருக்குங்கிறத அந்த மக்கள்கிட்ட வந்து நினைவுபடுத்துறதுக்கும் ஞாபகப்படுத்துறதுக்குமான பிரச்சாரத்தை பாஜக தொண்டர்கள் வந்து வட மாநிலங்களில் வந்து செய்துட்டுருக்கிறாங்க. ஸோ அவங்க மோடி தலைமைங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்கும்னு தெரியும். என்றாலும் எல்லா வித ஆயுதங்களையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சரி, ஓகேங்க சார். தேசிய அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.